இன்விசிபிள் கவர், அப்புறம் வைப்புன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் வைப்பு ஐரிஸ் இதெல்லாம் வந்து அந்த ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்டில் தான் வருது. வைப்பு வைப் பண்ணுறது தெரியல, சீன் வைப்பைங்களா ஆகிட்டு வருது, ஒரு சைட்லேருந்து வைப் ஆகிட்டு அடுத்த சீனுக்கு வருது, இதெல்லாம் வந்து இஃபெக்ட் எஃபெக்டில் தான். இதில் நான் எஃபெக்ட் சொல்லும்போது சொல்கிறேன், ஆஃப்டர்நூன் கிளாஸில் வந்து பிபியரா இல்லைன்னா சிபியோ எடுக்கும்போது சொல்கிறேன். இந்த மூணு விஷயம் டிசால்வ்மென்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஐரிஸ் வைப்பு இதெல்லாம் சொல்கிறேன். இன்விசிபிள் கட், இன்விசிபிள் கட் என்னன்னா ஒரு சீன், ஒரு சீன் வந்து அப்படியே பிளாக் பிளாக் அவுட் ஆகும், பிளாக் அவுட் ஆகிட்டு அடுத்த இதுதான், அடுத்த இதுக்கு போகிறது தான், அடுத்த சீனுக்கு போகிறது தான் இன்விசிபிள் கட். அதில் வந்து ஆக்சுவல் கட்டிங் கிடையாது, ஆக்சுவல் கட்டிங் கிடையாது, ஆனால் வந்து இன்விசிபிளாக அங்கே சீன் கட்டாது, ஒரு சீன் உள்ளிருந்து அப்படியே பிளாக் ஆகிட்டு அடுத்த வந்து சீன் ஆரம்பிக்கும். இந்த மார்னிங் இது பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம், இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் காட்டுறேன் நான், எப்படி இது பண்ணுறது இந்த வீடியோ காட்டுறேன். Doesn't matter. You can do whatever you want. But if you want to make your cuts a little less jarring, let's begin with a technique that's used all the time. Cutting on action. Now all this means is... In the scene, look at the bike. You start running. This is a particular length of the bike. This is a cutting. Let's begin with a technique that's used all the time. Cutting on action. Now all this means is cutting from one shot what to is another. This is cutting on action. That is a movie action. The subject is still in motion. It doesn't matter. That is the action and the sound. All this means is cutting from one shot to another while the subject is still in motion. இங்கே மாறுந்த ஷார்ட் மாறுந்து பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஷார்ட்டில் இருக்கிற அதே ஆக்ஷன் வந்து அடுத்த ஆங்கிள் மாறுது, ஆக்ஷன் அந்த சவுண்டு எல்லாமே வந்து கண்டினியூ அது அந்த ஆக்ஷன். அப்புறம் அந்த ஷார்ட்லேருந்து இன்னொரு ஷார்ட்டுக்கு மாறுது பார்த்தீங்களா, இதுதான் கட்டிங் ஆன ஆக்ஷன். ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போதே வந்து அந்த ஆக்ஷனில் கண்டினியூட்டி இருக்குது, ஆனால் ஷார்ட்டில் வந்து கட்டு இடையில கட்டாது, இதுதான் கட்டிங் ஆன ஆக்ஷன். It doesn't always have to be on a punch. பார்த்தீங்களா, இதுதான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஷார்ட்டு தான் இது. ஆக்சுவலாக இது நிறைய மூவியில் இது நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த கட்டிங் ஆன் ஆக்ஷன் தான் மெயினாக வந்து இந்த இதுவரையும் சொன்னதில் எல்லாத்தோடையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது கட்டிங் ஆன் ஆக்ஷன். ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது கட் பண்ணி அடுத்தது போது கண்டினியூட்டி ஆக்ஷன் எல்லாம் வந்து இதில் சவுண்டில் ஆக்ஷன்லேயே வந்து கண்டினியூட்டி இருக்கும், ஷார்ட்டில் வந்து கட். Still in motion. It doesn't always have to be on a punch. இது பாருங்க, இந்த சீன் தான் ரொம்ப அதோட ஃபர்ஸ்ட் இதோட ரொம்ப நல்ல சீன் இது. It doesn't always have to be on a punch. பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த பஞ்ச் பண்ணுற அந்த இது இங்கே இது வரைக்கும் ஒரு ஷார்ட்டு, அந்த டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த டைமிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த எடிட் பண்ணுற ஆளோட எடிட்டிங் டேபிளில் இருக்கிற ஆளோட க்ரியேட்டிவிட்டி அங்கே தான், கரெக்டாக எங்கே கட் பண்ணணும், ஒரு ஃபியூ ஃப்ரேம்ஸ் அந்த பக்கமும் ஃபியூ ஃப்ரேம்ஸ் இந்த பக்கமும் வந்துச்சுன்னா அந்த ஷார்ட்டு ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ கரெக்டாக அந்த பஞ்ச் பண்ணி இங்கே இது பண்ணும்போது அடுத்தது அடுத்த இது அதுவும் இம்பார்ட்டன்ட் தான், செகண்ட் ஷார்ட் வந்து எங்கே கட் பண்ணி உள்ளே வைக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது கரெக்டாக மீன் சிங்க் ஆச்சுன்னா மேட்ச் ஆயிடுச்சுன்னா அந்த ஷார்ட் சக்சஸ். Or a kick. It could be something as simple as a character turning. டர்ன் பண்ணுறது, மோசம் காட்டுறது, அப்படியே டர்ன் பண்ணும்போது இதுவரைக்கும் ஒரு இது காமிச்சிட்டு அதே இது வந்து க்ளோஸ்அப்பில் இன்னும் அடுத்த ஷார்ட் காமிக்கும்.
Thank you.